இங்கே வந்து இப்போ 20-22 வருஷமாக நான் குடியிருக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது நல்ல தண்ணி வந்து. நாங்கள் எல்லா போன கவர்மெண்ட்டையும் சொல்லி இந்த கவர்மெண்ட்லேயும் சொல்லிட்டு நல்லதுலேயும் எங்களுக்கு போடலை. சாக்கடை வந்து 2-3 மாதத்துக்கு ஒருக்கு தான் சாக்கடை எடுப்பாங்க. இன்றைக்கி ஆஃபீஸர்லாம் வர்றாங்கன்னு சொல்லி வந்து எடுத்துருக்குறாங்க. இனி நீங்கள் இன்னும் 4 நாள் கிருமிச்சு வந்து பாருங்கள் இந்த தெருவு எப்படி கிடக்குன்னு. சாக்கடை வழிஞ்சு கீழே வரும் மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் நாங்களும் ஃபோட்டோ பிடிச்சும் அனுப்பினோம். அதெல்லாம் யாருமே கண்டுக்கலை. இன்றைக்கே சாரெல்லாம் வர்றாங்கனால இவ்வளோ நீட்டாக இருக்குது. சாயந்தரம் வந்து பாருங்கள் இந்த தெருவு அவ்வளோதான். குப்பை வர்றீங்க வர்றீங்களா, இது அந்த சாக்கடை எடுங்கன்னு சொன்னோம்னா எங்கள் வேலை அது கிடையாது. குப்பை அள்ளி மேலே போடுறீங்களா, குப்பை வண்டி வர்றீங்களா அள்ளுங்கன்னா அது எங்கள் வேலை கிடையாது. அப்போ அந்த வேலை யார் செய்கிறது? நாங்களே அள்ளி போட்டுக்கிட்டுங்களா? நாங்களே தான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கிறோம். வாசலாம் நாங்களே தான் கூட்டிக்கிறோம். சாக்கடை நாங்களே தான் தள்ளிக்கிறோம். இப்போ எப்போ கரூர் மாரியம்மன் நோன்புக்கு வந்து சாக்கடை எடுத்தாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ இனி பொங்கலுக்கு வருவாங்க சாக்கடை எடுக்கும். நீங்கள் வேணால் நாங்கள் சொல்கிறது போயினா 4 நாள் கிரிமிச்சு வந்து பாருங்கள் அந்த சாக்கடை ரொம்ப கிடக்கிறத. தண்ணி நல்ல தண்ணி வந்து 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. எங்களுக்கு பைப்பே கிடையாது. பாவசு தெருவில் பிடிக்குவோம், அரசு காலையில் பிடிக்குவோம் இல்லையா? ஒரு கேன் 50 ரூபா தண்ணி, ஒரு நாளைக்கு 250 ரூபா வேலைக்கு போகிறோம். அதுக்கு தண்ணி கேனு 2 கேன் வாங்கினா 100 ரூபா. அது அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு போகிறோம். இங்கே எவ்வளோ பேர் குடியிருக்கீங்க கணக்கு பாருங்கள், எத்தனை பேர் இருப்போம்னு. நல்ல தண்ணி கிடையாது. சாக்கடை மூடி விடுங்க சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த இது மழை தண்ணி வந்ததுன்னா தேங்கிடு, உள்ள போக முடியாது. அதெல்லாம் வந்து என்னமோ பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பண்ணனா தான் நிச்சலம், நடக்குமா நடக்காதான்னு பார்க்கணும் நாங்கள. இல்லைம்மா, இப்போ அவர் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, தூய்மை பணியாளர் வந்து மற்ற இடங்களை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்த அவங்க உண்மைதாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் வேற பக்கம் போட்டுடுறாங்க. வேற பக்கம் இருக்கிறவங்க தான் இங்கே கூட்ட வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அக்கறை? யாரோ தெருவு நமக்கு என்ன, நம்ம தெருவு சுத்தமாக இருக்குதான்ட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே குடியிருக்கவங்களே வந்து வேலை இங்கே போடணுங்கிறீங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு? யார் வந்தா என்ன சார், எங்களுக்கு பணிகள் செய்ய மாட்டேங்கிறாங்களே அவங்க. இங்கே ஒரு சேர்ப்பு போடணும், கொஞ்சம் நல்லா செய்கிறவங்க இங்கே செஞ்சாங்கன்னா அவங்களே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 18 வருஷமாக தண்ணி பார்த்து 15 வருஷம் இருக்குது நல்ல தண்ணி பைப்பு தண்ணி வந்துங்க சார். குப்பை வந்து சுத்தமாக பண்ண வரமாட்டாங்க. டெய்லி குப்பை போடுறீங்க, இங்கே தெருவுக்கு வாரதே கிடையாது. ஏதாவது இப்படி ஆஃபீஸர் வர்றாங்கன்னு சொன்னால் மட்டும் முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிட்றாங்க. அவங்க பார்வைக்கு அது நல்லா இருக்குற மாதிரி அவங்க போயிடுறாங்க. மறுக்க இன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் 1 மாதத்துக்கு இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்க. இந்த இடத்துல குப்பை கிடங்கு மாதிரி குமிச்சு கிடக்கும். அதவே அந்த வாடையிலேயே எங்கள் குழந்தைங்கள்லாம் விளையாடுது பிடிக்குதுங்க. சுத்தம் மருந்து சொன்னால் முறைச்சிட்டு தெனாவட்டாக பேசிட்டு போகிறாங்க. ஒசுவு மருந்து அடித்து 2 வருஷமே இருக்குது, அடிக்கவே இங்கே வாரது கிடையாது சார். இது வந்து ஒரு நகராட்சி ஏரியா, நகராட்சி மாதிரி இருக்கு, சுத்தம் இருக்க மாட்டேங்குதுங்க சார். நாங்களே எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டோங்க சார். எங்கள் இந்த தெருவுக்கு எந்த ஒரு இதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். என்னென்ன பிரச்சனை இருக்குமா? எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி பைப்பு மெயினாக, நல்ல தண்ணி பைப்பு வேணுங்க சார். நல்ல தண்ணி பைப்பு வேணும், மற்றபடி இங்கே வந்து அந்த ஒரு 2 தான் எங்களுக்கு முக்கியமானது. இன்னைக்கு அவர் வந்தப்போ அதிகாரிகிட்ட என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? இந்த கோரிக்கையை தாங்க சார் நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு நல்ல தண்ணி பைப்பு வேணும், இந்த சாக்கடையெல்லாம் மோட சொல்லியிருக்கிறோம். அவரும் சரிம்மா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சார். செஞ்சு கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இடையில இருக்கிறவங்க செய்ய விடுவாங்களாங்கிறது தெரியாது. இப்போ இந்த ரோடு போடுறப்ப டிச்சி கட்டி உங்களுக்கு ரோடு போடலையா? இல்லைங்க சார். இது யார் போட்ட ரோடு, யார் போட்டது? இது வந்து MP எலெக்ஷன் வந்தப்போ போன 5 வருஷம் இருக்குது போட்டுங்க சார். இப்போ நீ 5வது வருஷம் போடுறாங்களோ என்னமோ தெரியலைங்க சார். டிச்சு கட்டாமல் போட்டிருக்காங்க? ஆமாங்க சார், டிச்சு கட்டாது. இது வந்து இடையில தான் இந்த டிச்சு கட்டினாங்க சார்.